பாஜகவை மொத்தமாக சுருட்டி போட்ட திமுக, மலர முடியாத தாமரை, விக்கிரவாண்டி தந்த பாடம் என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம் அதை பற்றிய தகவல் அந்த வீடியோவில். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் திமுக ஆட்சி எப்போதும் வழிகாட்டும் அப்படிங்கிறத இந்த இடைத்தேர்தலின் வழியாக எடை போட்டு சொல்லியிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி பெருமக்கள் அப்படின்னு மகிழ்ந்து சொல்லியிருக்காரு முக்குளத்தோர் புலிப்படை கட்சித் தலைவராகிய கருணாஸ். அதிமுக கூட்டணியிலிருந்து அன்று வெளியேறிய நடிகர் கருணாஸ் கூவத்தூர் குறித்த பரபரப்பை அவ்வப்போது கிளப்பி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் கருணாஸை கைது செய்யக்கூடிய அளவுக்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி அரசு போனாங்க. இதற்கு காரணம் திமுக தலைவராக ஸ்டாலினுடன் கருணாஸ் அவ்வப்போது டச்சில் இருந்தது, எடப்பாடியை வந்து சீண்டியதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தபோது கூட செய்தியாளர்களிடம் கருணாஸ் பேசிய போது தமிழக அரசை விரைவில் கலைத்துவிட்டு ஸ்டாலின் தலைமையில் புதிய அரசை உருவாக்கணும், தமிழகத்துக்கு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னா கூவத்தூர் ரகசியத்தை சொல்லவும் தயங்க மாட்டேன், காரணம் கூவத்தூர் சம்பவங்களுக்கு நான் ஒருவன்தான் ஆதாரம் அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார். இதற்கு பிறகு நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் போது பிரபல நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை தலைவருமான கருணாஸ் பக்கம் திமுகவுடைய கவனம் விழுந்தது. முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய ஆதரவை கருணாஸ் வழங்கியிருந்த நிலையில் கருணாஸை பிரச்சாரத்தில் பயன்படுத்தவும் திமுக முடிவு செஞ்சு அறிவித்தாங்க. பிரச்சாரத்தின் போதெல்லாம் அதிமுகவை கடுமையாக சாடி வந்தார் கருணாஸ். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சரமாரியாக விமர்சித்து கேள்விகள் எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லை, படர தாமரை உடலுக்கு கேடு, ஆகாய தாமரை குளத்திற்கு கேடு, பிஜேபியின் தாமரை நாட்டுக்கே கேடு அப்படின்னு கருணாஸ் பிரச்சாரத்தில் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக அபார வெற்றி பெற்றுள்ள நிலையில் பாமக படுதோல்வி அடைந்திருக்கு. எனினும் வாக்குக்கு பணம் பொருள் அப்படின்னு எதுவுமே தராமல் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறி பாமகவினரே கொண்டாடி பட்டாசு வெடிச்சாங்க. பாமகவுக்காகவே வந்து நிஜமான வெற்றி அப்படின்னு சொல்லி பூரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் திமுகவினுடைய அசுர வெற்றிக்கு கருணாஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து ஒரு அறிக்கை ஒன்றையும் கருணாஸ் வெளியிட்டிருக்காரு. அதில் மக்கள் எப்போதும் திமுக பக்கம் அப்படிங்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி காட்டுகிறது அப்படின்னு கருணாஸ் வந்து கூறியிருக்காரு. மேலும் அந்த அறிக்கையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றியடைந்திருப்பது மக்கள் நலத்திட்டங்களை அன்றாடம் வரவேற்கும் மக்களின் வெற்றி, 40-க்கு 40 வெற்றியை எட்டிய சில நாள்களில் அடுத்த வெற்றியை அள்ளி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு எனது முக்குளத்தூர் புலிப்படை சார்பில் நன்றியையும் திமுக தலைவர் சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது மக்கள் எப்போதும் திமுக பக்கம் என்பதை உணர்த்துகிறது. அதே சமயம் பாசிச பாஜகவின் தொடர் தோல்வியின் சரிவையும் காட்டுகிறது. இனியாவது பாசிச பாஜக தமிழக மக்களின் உணர்வை புரிந்து கொள்ளட்டும். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பெரும் தோல்வி முகத்தை கண்டுள்ளது. இனியாவது மக்கள் ஜனநாயகத்தின் உணர்வை பாஜக புரிந்து கொள்ளட்டும். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் திமுக ஆட்சி எப்போதும் வழிகாட்டும் என்பதை இந்த இடைத்தேர்தலின் வழியாக எடை போட்டு சொல்லியிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி பெருமக்கள். வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் திமுக தலைவர் சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கருணாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் நீங்கள் திமுகவுடைய அந்த தொடர் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? பாஜக மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி கருணாஸ் தெரிவிச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிங்கில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.